எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு முருங்கைக்கீரை கூட்டுக்குழம்பு பண்ண போறேங்க. இந்த முருங்கைக்கீரை கூட்டுக்குழம்பு வந்து ராய் களிகள ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதுக்கு வந்து முருங்கை மரம் வந்து இங்க பக்கத்தாலே இருக்குங்க. தலை வந்து நல்லா ஃப்ரெஷா இருக்குங்க. வந்து முருங்கை தலை உடைச்சுக்கலாங்க, முருங்கைக்கீரை உடைச்சுக்கலாங்க. முருங்கைக்கீரை வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உடைச்சுக்கலாங்க. முருங்கைக்கீரை வந்து உடைச்சாச்சுங்க. இனி வந்து கருவேப்பிலை இருக்குது, ரெண்டு கருவேப்பிலையும் தாளிக்கு பிடுங்கிட்டு போயிடலாங்க. கொஞ்சம் குழந்தை இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. போதும் போலாங்களா? சீக்கிரம் நடங்க, மிளகா சமைக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை வந்து பொரிச்சுட்டு வந்தாச்சுங்க. இது வந்து நல்லா ஒரு தண்ணியில் நல்லா ஒரு அலசலாசிட்டுங்க முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரை வந்து நல்லா உருவியாச்சுங்க. முருங்கைக்கீரை வந்து உருவி எடுத்தாச்சுங்க. இப்போ முருங்கைக்கீரை கூட்டுக்குழம்பு வந்து நம்ம எல்லாமே பச்சையாக ஆட்ட போகிறோங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, எதுவுமே எண்ணெயில் வணக்கிறது இல்லைங்க, அப்படியே பச்சையாக போட்டு ஆட்ட போகிறோங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு சின்ன கப்பில் அரை கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு வந்து துவரம் பருப்புங்க, 10 சின்ன வெங்காயங்க, ஒரு கட்டு பூண்டுங்க, காஞ்சி மிளகாயும் காரத்துக்கு ஏற்ப, பச்சை கருவேப்பிலைங்க, ஒரு ஸ்பூன் மல்லிங்க, அரை ஸ்பூன் சீரகங்க, அரை ஸ்பூன் குருமிளகுங்க, இது கூட தேங்காய், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்தி தான் ஆட்ட போகிறோங்க. இதையெல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கலாங்க. சீரகம், மிளகு, வரமல்லிங்க, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டுங்க, சின்ன வெங்காயம், துவரம் பருப்பு, கடலைப்பருப்புங்க, தேங்காய்ங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. கூட மஞ்சத்தூளும் போட்டு ஆட்டிக்கலாங்க. இப்போ வந்து ஆட்டி எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தண்ணி பற்றலினா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு ஆட்டிக்கலாங்க. இந்த குழம்பு வந்துங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாட்டுக்கும் சரி, களிக்கும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ வந்துங்க நம்ம கூட்டுக்குழம்பு மசாலா ஆட்டியாச்சுங்க. இதுக்கு வந்துங்க ரொம்ப நைஸாக அரைக்கூடாதுங்க, கரகரந்தான் இருக்கணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா இருக்குங்க. மிக்சிலேயே அரைச்சாலும் கரகரந்தான் அரைக்கணுங்க, நைஸாக ஆட்டிடாதீங்க. இப்போ நம்ம பச்சை செலவு தானுங்க போட்டு ஆட்டுறோம், ஆனால் நல்லா மனம் வருதுங்க. உண்மை தானுங்க, சூப்பராக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. கல்லில் ஆட்டி வைக்கிறதே அது ஒரு டேஸ்ட்டு. செவண்டி இல்லைங்க. இப்போ இந்த மசாலா தோண்டிக்கலாங்க. கல்லுக்கிற மசாலா வந்து கழுவி அந்த நம்ம ஆட்டி வச்சுக்கிற மசாலாக்குள்ளேயே ஊற்றிடலாங்க. எடுத்து வச்சிடலாங்களா? நீ வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ தண்ணி மாதிரியே கரைச்சிக்கலாங்க. நீ ஊற்றி கரைச்சி காமிக்கிறமே பார்த்தீங்கன்னா தண்ணியே திப்பி திப்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆட்டினாவே போதுங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை கூட்டுக்குழம்புக்கு எல்லாம் ஆட்டி எடுத்தாச்சுங்க. தாளிப்பெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து மொட்டை மொட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கூடவே தாளிக்கே வரமிளகாய் விரைஞ்சனுங்க சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டு மசாலாவும் உள்ளுக்குள்ள ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கிட்டு உள்ளுக்குள்ள ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாட்டவே வைங்க, நம்ம கடைசியில் இறக்கியில் கொஞ்சம் கெட்டியாயிரும். இன்னுமே வேணாலும் கொஞ்சம் தண்ணியாட்டி வச்சுக்கலாங்க. இன்னைக்கு குழம்புலாம் பச்சை வாசம் போக மட்டும் கொதிக்கணுங்க. அது இதுலேயே கீரையும் வேகணுங்க. இன்னும் வேணாலும் தண்ணியாட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து ஒன்று கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து களிக்க சாப்பிடணும் இல்லைங்க, நம்ம எப்போ போல் சாப்பாட்டுக்கே சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ குழம்பு வந்து கொதி பிடிச்சி பொங்கி வர மாதிரி இருக்குதுங்க. இப்போ ஒரு கலர் களிக்கல. இப்போ குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் கீரை போட்டுக்கலாங்க.
mana orangnya? Nalal. Pertama kerja mana muncul? Kolam mata, ini norak kiti punggi berdiri orangnya. Pak kolam bandar nalal orang kodi bandar cingnya. Tani mari dikiri, nama bandar murang kiri seti kono. Geti air kuda kuda dengan kolam ya. Ibu bandar murang kiri seti kila ya. Kira reporter nalla kalah cute kelanga. Kira bandu, nama bandu nalla weight nya, kada sih jarak pun pahil ada upus setoran ya. Kira bandu, murung kira bandu cute lah nalla weight nya. Kira bandu nu kujenya ada weight nya, berarik lah. Patah ingna, kolam bang getiye cinga, kiri bandu cinga. Ibu bandu upu kote kalah cute, ibu kolam berarik cinga. Ipa kolam buk teh biar langsung potong langsung. Kolam buk pagar kiri beri kita orang pokai. Mande morang kira kute kolam buk ready aja ngan, hari kira langsung. Kolam mande pagi biar orang super aja ngan, apa ini super aja. Kolam mande art ngan, perwanda nam sah tuk langsung. Tani dulu cukup. Rai kali. Kurang berdiri ya kerjanya. Ini kurang ber. Murungnya kira kurang kurang ber. Saya orang pora. Pakai bawa lor taster kemarin juga. Oh. Rai kali orang orang niye. Seringnya. Murungnya kira kurang kurang ber. Kavida bercerita apa di? Kali apa yang berenya? Hari ini kali. Rai kali. Ber Rai kali bandingnya. Kurang malap diye. Kolip sah pada tu orang nalar ke. Hehe. Break kali kini mem. Kolam pun mem. Super. Di. Kolam kolapi. Murung kira kelihatan, pay kira kelihatan, super. Berung kolam sahaja orang ramai kerja. Mana nalar kerja. Super ni. Resi urusan dah kandi pun makam nengin try pun pahing ni. Yang channel urusan dah makam subscribe pun ni. Thank you. Ini kali macam ni. Mama. Kolam mandi super lagi dengan. Anda beri kolam beri sahabat pula. Rai kelih lencah putte. Orang yang ada lain le kolam buat jadi kerap. Super nga. Mengai na mengai men talca di mana sahabat mana dengan talca puri kerja nga. Karena itu kolam le kudus nalla benda le sini mengai benda awal taste lagi nga. Kiri super aja nga. Sahabat. Kolam bujurah.